வழங்குவோர் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் உங்களின் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஸ்டோர் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஷாப்பிங் உலகின் சூப்பர் ஸ்டோர்ஸ் டி நகர் புரஷேவாக்கம் குரோம்பேட்டை மற்றும் கோரூர் வணக்கம் ஒரு முறை வந்தவங்க மறுமுறையும் வரணும் மறுமுறை வந்தவங்க தலைமுறைக்கு வரணும் அப்படி இருக்கணும் தரமும் விளையும் அதுதான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் வாங்க வந்தவங்க வாடிக்கையாளர் ஆயிடுவாங்க நிச்சயமாக சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் எங்கள் சேவை என்றும் உங்களுக்காக சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் உலகம் முழுக்க பரவியிருக்கும் குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் குரு கொடுக்கும் சனி கெடுக்குமா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கேள்வியில் இன்றைக்கு ஆரம்பிக்கிறது பொதுவாகவே இது மாதிரியான ஒரு தவறான எண்ணம் எல்லோரிடமும் பரவியிருக்கிறது அதாவது ஒரு கிரகம் குரு என்கின்ற ஒரு இயற்கை சுபகிரகம் எந்த நிலையிலும் குரு கொடுக்கும்னா பணத்தை கூட கெடு கொடுக்குமா அப்படின்றத நீங்கள் கேட்குறத எடுத்துக்கலாம் சனி பாவ கிரகம் பாவக்கிரகம் எப்பொழுதும் கெடுதல்களையே தரும் கிரகம் எப்பொழுதும் நன்மைகளையே செய்யும் என்கின்ற ஒரு தவறான கருத்து அபிப்பிராயம் கூட ஜோதிடர்களிடையே அதாவது ஜோதிட ஆர்வலர்களிடையே இது பரவி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆயினும் அனைத்து கிரகங்களும் அதாவது சாதகமும் பாதகமும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கொடுக்கின்ற ஒரு கிரகமே கெடுக்கின்ற அமைப்பாகவும் இரு ஆதிபத்தியம்னு சொல்லுவோம் சில நிலைகளில் எந்த ஒரு அமைப்பிலும் ஒரு கிரகம் முழுமையான நன்மைகளையும் தந்துவிடுவதில்லை ஒரே கிரகம் முழுமையான ஒட்டுமொத்தமான தீமைகளையும் தந்து விடுவதில்லை அந்த அமைப்பில் இப்போ உங்கள் கேள்வியை எடுத்துக்கிட்டோம்னா லக்னத்தின் அடிப்படையில் ஒரு இயற்கை சுபகிரகமான குரு லக்னத்தின் அடிப்படையில் நல்லவைகளை தருவதற்கு விதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குழந்தைகளையும் பணத்தையும் நல்ல நெறி நல்ல நடத்தை நல்ல அமைப்புகள் ஒரு நேர்மையான விதத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அதே குரு அதாவது பன்றியுடன் சேர்ந்த ஒன்று எதையோ செய்யும் என்கின்றதன் அடிப்படையில் அதே குரு பகவான் இயற்கை சுபகிரகமான குரு பாவகிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி ராகுவோடு சேர்ந்து சண்டால யோகம் என்பது போன்ற சில அமைப்புகளை அடையும் பொழுது நிச்சயமாக அவர் நல்ல பலன்களை தருவதற்கான ஒரு சக்தியோடு இருக்க முடியாது இதைத்தான் நாங்கள் பகை நீச்சம் கிரகணம் போன்ற சில அமைப்புகளால் ஸ்தானபலம் போது அதாவது தன்னுடைய இயல்புத்தன்மை மாறியிருக்கும் பொழுது இதே சுபகிரகமான குரு பகவான் கிரகண தோஷத்தாலோ அஸ்தமன தோஷத்தாலோ சூரியனுக்கு அருகில் நெருங்குவது ராகுவிற்கு அருகில் நெருங்கி இருப்பது சண்டால யோகம் என்று சொல்லப்படக்கூடிய பாவகிரகமான சனியின் அருகில் இருக்கும் பொழுது நல்ல தன்மைகளை தர முடியாத ஒரு நிலையில் போயிடுவார் இந்த இடத்துல நீங்கள் குரு கொடுக்கும் என்பதை தவிர்த்து குரு கெடுக்கும் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த ஜாதகத்தின் லக்னத்திற்கேற்றார் போல எந்த வீடுகளுக்கு அவர் அதிபதியாகிறார் அப்படின்ற ஒரு தன்மையை பொறுத்து ஆதிபத்திய கெடுதல்களை கண்டிப்பாக குரு பகவான் செய்தே தீர்வார் இங்கே அவர் குழந்தைகளை தர மறுப்பார் கொடுக்க மாட்டார் அதாவது ஆண் வாரிசு தோஷத்தை செய்வார் தான் பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில் அனைவரும் விரும்புகின்ற ஒரு வாரிசுக்கு உண்மையான அமைப்பாக கலாச்சார ரீதியில் கருதப்படுகின்ற ஆண் குழந்தையை தராமல் பெண் குழந்தையை தரக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும் பணத்தின் மீது கூட ஒரு இருக்கின்ற ஒரு அமைப்பை கூட அவர் விலக்கி கொண்டு பணத்தை தர இயலாத நிலையாக வந்து விடுவார் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா சனி எப்போதுமே கெடுப்பாரான்னு கேட்டிங்க இல்லை பசுவோடு சேர்ந்த ஒன்று மிகப்பெரிய உன்னதமான ஒன்றாக ஆகும் அப்படின்னு இந்த பழமொழியை தலைகளை திருப்பி வச்சு பார்த்தோம்னா சனி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் எப்பொழுதுமே கெடுதல்களை தர விதிக்கப்பட்டிருந்த ஒரு கிரகமாக சனி பகவான் இருந்தாலும் கூட அவர் சுபத்துவம் என்கின்ற ஒரு நிலையில் குருவின் பார்வை இணைவு சுக்கரனுடைய இணைவு பார்வை போன்ற அமைப்புகள் மற்றும் பௌர்ணமி சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய முழு நிறைமதியுடைய தொடர்புகளோடு இருக்கும் பொழுது அவரே சுபராகி மிகப்பெரிய கொடுப்பினைகளை தரக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுவார் அதாவது என்ன அவர்கிட்ட இருக்கோ அந்த வழிகளில் அவர் வந்து ஒரு நல்ல பணம் நல்ல விதமான அமைப்பு இப்போது நான் சொன்னதைப் போல ஆதிபத்திய அமைப்புகளைப் போல குரு பிள்ளைகளை கொடுப்பார் என்றாலும் கூட துலாம் லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியாகி அதே பிள்ளை பிள்ளைவரம் தரக்கூடியவராக சனியும் வருவார் வே எந்த நிலையிலும் ஆதிபத்தியம் காரகத்துவம் இவைகளை கணக்கிட்டு கொண்டு கிரகங்களின் சுபத்துவம் எப்படி இருக்கிறது ஒரு சுபகிரகம் பாவத்துவம் அடைந்திருந்தால் நிச்சயமாக இங்கே குறு கெடுக்கும் தன்மையில் வந்து விடுவார் ஒரு பாப கிரகம் சுபத்தன்மை அடைந்து என்னுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் வலு போன்ற ஒரு தன்மைகளை அடைந்திருக்கும் பொழுது அதுவே கொடுக்கின்ற கிரகமாக சனி கெடுக்கும் என்பது தலைகீழாக மாறி அதே சனி தன்னுடைய காரகத்துவங்களின் வழியாக உழைப்பின் வழியாக வெளியே சொல்ல இயலாத வகையில் வேறு சில ஒரு ஒரு விதமான ஒரு நேர்மையற்ற வழிகள் அமைப்புகளின் கூட கொடுக்கின்ற கிரகமாக கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது போன்ற அமைப்புகளில் மாறிவிடும் ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்போ நீங்க கேட்ட கேள்வியை கிரகங்களுடைய சுபத்துவ பாபத்துவ தன்மையை வைத்துத்தான் அளவிட முடியும் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் எத்தனையோ கொண்டாடலாம் சாதாரணமாக ஆரம்பிச்சு இப்ப சூப்பரா வளர்ந்த சாதனையை ஐம்பது ஆண்டு கால சேவையை நாங்கள் கொண்டாடுறது உங்களுடைய ஆதரவையும் வசிக்க முடியாத நம்பிக்கையையும் என்றுமே மாறாது சூப்பர் ஸ்டோர்ஸ் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சூப்பர் ஸ்டோர்ஸ் உங்களின் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஸ்டோர் சூப்பர் ஸ்டோர்ஸ் ஷாப்பிங் உலகின் சூப்பர் ஸ்டோர் டீநகர் புரட்சிவாக்கம் மற்றும் ஓரூர்